ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். உங்களில் யாராவது இருந்துக்கிட்டே என்னடா இந்த வைரஸுக்கு ஒரு முடிவே வர மாட்டேங்குது, ஒன்று போனால் இன்னொன்று வருதுன்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான, ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோவாக இருக்குங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே அஷ்யூர் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ், இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சனான பில்கேட்ஸ் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணியிருக்காரு. அவர் ரேண்டமான ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணுற ஆள் கிடையாது. அவரோட ஆர்கனைசேஷனே வந்து இந்த கோவிட் பேண்டமிக்கு எதிரான போராட்டத்தில் அதிகமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டீம் தான். ஸோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022 இந்த பேண்டமிக்கோட சீரியஸான ஃபேஸ் முடிவுக்கு வந்துடும். ஓமிக்ரானுக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு வேரியன்ட் வந்தால் கூட இந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு நோயோட பிரச்சனை வந்து நம்மளுக்கு மோஸ்ட் லைக்லி 2022 முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு பேக்கிங் வந்து அவர் நிறைய கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் 2022 அப்புறமா, அப்போ 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து இந்தியாவில் இருக்கிற நம்ம ஊர் ரிசர்ச்சர்ஸ் வரைக்கும் எல்லாருமே சந்தேகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022 ஒரு அலை வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. இந்தியாவாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அலை வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. பட் தட்ஸ் நாட் நெசசரிலி அ பேட் நியூஸ். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு ஓமிக்ரான் மேலே பல சந்தேகங்கள் இருந்துச்சுல. இது வந்து வேக்சின் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, வந்துச்சுன்னா ஒருத்தங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க, எவ்வளோ வேகமாக பரவுதுங்கிற எல்லாத்துக்கான ஒரு டீட்டெயில்டு பதில் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஒரு வைரஸ் வந்து எப்போவுமே மனுஷனை கொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸோட மிகப்பெரிய நோக்கமாக இருக்காதுன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த வைரஸ் வந்து நம்ம ஹோஸ்ட், உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் அந்த வைரஸ்க்கு வந்து நல்லது, கரெக்டாக. ஸோ எப்போவுமே வந்து ஒரு வைரஸ் வந்து ஹோஸ்ட்டை கில் பண்ணுறதை விரும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவென்ச்சுவலி அந்த வைரஸோட மியூட்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உடம்புக்குள்ளேயே பல நாள் இருக்கிற மாதிரி ஒரு மியூட்டேஷனை தான் இருக்கும்னு நம்பப்படும். ஸோ இப்போ அதை நோக்கி தான் வந்து இந்த ஓமிக்ரானை பற்றியும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ முதல் விஷயம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட சுச்சுவேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் கிடையாது, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இந்த ஒரு வேரியன்ட் வந்து இதுவரைக்கும் உலக அளவில் 54 கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓமிக்ரான் அப்படிங்கிறது வந்து ஒரு 1.5 வீக்ஸ் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணியிருப்போமா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 57 கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அண்ட் அத்தனை 57 கண்ட்ரீஸில் இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட்ட கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா தான். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு நெக்லிஜிபிளான ஹண்ட்ரட்ஸில் இருந்த கேசஸ் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ இருந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு அல்மோஸ்ட் 19,842, அதாவது 20,000 கேசஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிற அளவுக்கு வந்து லாஸ்ட் கொஞ்ச நாளில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இம்பாக்ட் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கேசஸ் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாலும், பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெத்தை பார்ப்போமா, அதாவது மரணங்கள் ஓமிக்ரானால் இது வரைக்கும் எவ்வளோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நியூ கேசஸ்க்கு காரணம் வந்து ஓமிக்ரான் தான், இந்த இடத்துல ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் வந்து ஓமிக்ரான் தான் நம்ம சொல்கிறோம். அண்ட் அதனால் விளைவாக இருக்கக்கூடிய டெத்து வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக ஏறலை. அது ஓரளவுக்கு வந்து 27 இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து 48, 17 கொஞ்சம் முன்ன பின்னே வந்துட்டு இருக்கே தவிர பெருசாக வந்து டெத்தில் வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஓமிக்ரானால் இது வரைக்கும் அஃபீஷியலாக எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் த நம்பர் ரிமைன்ஸ் 0. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒன் ஆஃப் த லீஸ்ட் வேக்சினேட்டட் கண்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 25% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வேக்சினே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 25% தான் வேக்சினே போட்டிருக்காங்க. அது இது கூடவே வந்து முக்கியமாக ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்லுவாங்க, செரோ ப்ரெவலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. நம்மளும் கூட செரோ சர்வே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செரோ ப்ரெவலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தி உடம்பில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு செக் தான். ஸோ இந்த செக் படி தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70% வந்து தமிழ்நாட்டில் செரோ ப்ரெவலன்ஸ் இருக்குது. அதாவது தேர்ட் செரோ சர்வேக்கு அப்புறம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற 100 பேரில் 70 பேருக்கு வந்து கோவிட் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்பில் இருக்குது. ஓகேவா, அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வேறு பிரச்சனை, பட் இருக்குது, அந்த செரோ ப்ரெவலன்ஸ் இருக்குது 70%க்குன்னு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70% பீப்புள் வந்து ஒன்று வேக்சின் போட்டிருக்கணும், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கோவிட் வந்துட்டு போயிருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து செரோ ப்ரெவலன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கணக்கு, ஒருத்தங்களுக்கு கோவிட் ஒரு ஊருக்குள்ளே எவ்வளோ பரவுன்னு நம்ம பார்க்குறதுக்கு. நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா செரோ ப்ரெவலன்ஸ் வந்து 40-60% இருக்குது. ஸோ அதுவுமே கம்மியாக இருக்குது, வேக்சினேஷனும் கம்மியாக போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஓமிக்ரான் வந்து பரவிட்டுருக்கு, ஆனால் மரணங்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்பட்டுருக்குது. ஏன்னா ஒருத்தங்க வேக்சின் போட்டாங்கன்னா அப்போ இன்னும் வந்து இந்த சீரியஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதெல்லாம் கம்மியாகும், கரெக்டாக. ஸோ அதனால் வந்து ஓமிக்ரானுக்கு எதிராக வந்து இப்போ இருக்கிற வேக்சினே வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற வேக்சின் வந்து ஒர்க் ஆகும், ஆனால் வந்து கம்பேர் டு அதர் வேரியன்ட்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கலாம், பட்
இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய பயம் வந்து ஒருவேளை வேக்சின் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு சொன்னாங்க. பட் நோ, வேக்சின் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒர்க் ஆகிற பர்சன்டேஜ் மேபி கம்மியாகலாமே தவிர, பட் இட் வில் ஸ்டில் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது, செரோ ப்ரெவலன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 70% இருக்குங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்மளை விட ஒரு பயங்கரமான ஒரு ஊர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து சராசரியாக 75% கிட்ட இருக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் பாருங்களேன் செரோ ப்ரெவலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. 97% வந்து அப்போ 100 வந்து 97 பீப்புளுக்கு வந்து கோவிட் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னா, அப்போ எத்தனை பேருக்கு கோவிட் வந்துச்சு உண்மையிலேயே அப்படிங்கிறது தான் வந்து பயங்கர கிரேசியான குவஸ்டின். அது கூடவே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் இமீடியட்லி கிளியர் வாட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த செரோ ப்ரெவலன்ஸ் வாஸ் டியூ டு வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேக்சினேஷன்னால இதில் எத்தனை பேருக்கு செரோ ப்ரெவலன்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு தெரில. செரோ ப்ரெவலன்ஸ் வந்து வேக்சின் போட்டு வர்றது ஃபைன், ஆனால் இன்னொரு மெத்தட் இந்த செரோ ப்ரெவலன்ஸ் எப்படி வரும், அதாவது எதிர்ப்பு சக்தி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் கோவிட் வந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உண்டாயிருக்கும்ல. இதில் எது வந்து வேக்சினோட எதிர்ப்பு சக்தி, எது வந்து இந்த நம்மளுக்கு கோவிட் வந்துட்டு போனதுனால உருவான எதிர்ப்பு சக்தின்னு டிவைட் பண்ணலை. பட் 100 பீப்புள் ஹாவ் செரோ ப்ரெவலன்ஸுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு நம்பருங்க. என்னதான் நம்ம ஊரில் வந்து வேக்சினேஷன் ஹையாக இருந்தாலும், செரோ ப்ரெவலன்ஸ் ஹையாக இருந்தாலும், நம்ம கவர்மெண்ட் வந்து இருந்தாலும் சப்போஸ் கேசஸ் ரைஸ் ஆனால் கூட அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை அலர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு கமெண்ட் ஞாபகத்துக்கு வருது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓமிக்ரானை பற்றி முத முதல்ல பேசினப்போ, இது வந்து வெளியூரில் தான் முத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சுன்னு பேசணும்ல, அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தங்க, எம்ஜி ஸ்குவாட் தான் நம்ம சேனலில் தான், ஓ இதுதான் வெளியூர் ஆட்டக்காரங்களா, என்னானாலும் எங்கள் ஊர் டெல்டா அடிச்சிட முடியாதுப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா டெல்டா வந்து நம்ம ஊரில் உருவானது, இட் சீம்ஸ் டு பி ட்ரூ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து முத முதல்ல இந்த ஒரு வேரியண்ட்டை ஃப்ளாக் பண்ண ஒரு டாக்டர், ஓகேவா. இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலிக் கோட்ஸி அப்படின்னு சொல்லலாம். நான் இவங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசியிருக்கோம். ஸோ அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓமிக்ரான் வந்து சிம்டம்ஸ் மைல்டு, அப்புறம் வந்து வித் வேக்சினேஷன் போட்டாலும் போடலனாலும் ஓமிக்ரானோட சிம்டம்ஸ் வந்து மைல்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே பப்ளிக்காக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து இப்போதைக்கு இருக்கிறதுலே அதிகமாக ஓமிக்ரான் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணவங்கன்னு நம்பப்படுது. ஸோ இவங்க இதை சொல்கிறது வந்து ஓரளவுக்கு மக்களுக்குள்ளே நம்பிக்கை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வேக்சினேஷனும் கம்மி, 25% தான். நம்ம ஊரோட கம்பேர் பண்ணிங்க, நம்ம ஊரில் 75% கிட்ட செரோ இது, அதாவது எதிர்ப்பு சக்தி இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இட்ஸ் ஒன்லி 40-60%. இது எல்லாத்தையும் மீறி அவங்க ஊரில் மரணங்கள் கம்மியாக இருக்குங்கிறப்போ, இந்த ஓமிக்ரான் வந்து பெருசாக நம்ம ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரளயத்தெல்லாம் ஏற்படுத்தாதுங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. அண்ட் இது கூடவே நம்ம தலைவன் பில்கேட்ஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னனாலும் சரிப்பா, 2022 வந்து இந்த ஒரு பயங்கர சிவியரான கோவிட்னால லாக்டவுன் போடுறது, கோவிட்னால வந்து எல்லோரும் பயப்படுறது அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வந்து அக்யூட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது எல்லாமே வந்து 2022 முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓமிக்ரான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவோ, அதாவது கோவிடே முதல்ல பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஓமிக்ரான் வந்தாலும் வரலைனாலும் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறாது, 2022 தான் மோஸ்ட்டாக இந்த வைரஸோட நம்ம டீல் பண்ணுற கடைசி வருஷமாக இருக்கும்னு இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்த வருஷத்தை தான் வந்து மோஸ்ட்டாக நம்ம கோவிடோட டீல் பண்ண வேண்டியது இருக்கும். காரணம், நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் பெட்டராக இருக்கும், நம்மளோட மக்களோட அவேர்னஸ் பெட்டராக இருக்கும், மெடிசன் ஓவராலாகவே வந்து பெட்டராக இருக்கும், வேக்சினேஷன் பெட்டராக இருக்கும்னு எல்லா காரணத்தையும் வச்சு இவர் சொல்கிறாரு. அண்ட் இவர் சாதாரண ஆள் இல்லைங்க, இவரோட ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட வேக்சின் போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. உலகளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் எல்லாருமே வந்து வேக்சினேஷன் அதிகமாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து, ஓமிக்ரான் வந்து மைல்டாக இருந்தாலும் இல்லைனாலும் ஓமிக்ரானால் உருவாகிற கேசஸ் வந்து வேர்ல்டு லெவலில் 1% தான், ஓகேவா. 1% ஆஃப் த கேசஸ் தான் வந்து வேர்ல்டு லெவலில் ஓமிக்ரானால் இப்போ கான்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு நாளும். 99% ஆஃப் த கேசஸ் வரதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டாங்கிற ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டாக நம்மளோட வேக்சின்ஸ் எல்லாம் டெல்டாக்கு எதிராக போராடுறதுக்கு தான். நம்ம 1% பார்த்து பயந்துட்டு 99% ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற இந்த டெல்டாவை மறந்துடக்கூடாதுன்னா எல்லாரோட மிகப்பெரிய கன்சர்னாக இருந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு லெவலில் இருக்கிற கோவிட் கேசஸோட ரெப்ரசன்டேஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. டோட்டல், அதாவது உலக லெவலில் இது வரைக்கும் வந்த கோவிட் கேசஸ் வந்து எங்கெங்கே ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற நம்பர் பார்த்துட்ருக்கீங்க. ஆப்வியஸாக யூஎஸ், அப்புறம் வந்து இந்தியா, பிரேசில், இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம பேச்சு அடி வாங்கின கண்ட்ரிஸ், கரெக்டாக. இங்கே இது இருக்குது பாருங்கள், சைனா, ரஷ்யா, எல்லாமே வந்து கரெக்டாக ரெப்ரசன்ட் ஆகிருக்குது. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் 14 டேஸ், 2 weeks நீங்கள் கணக்கெடுத்து பாருங்களேன், அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ட்ராப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ எங்கே இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் யூஎஸில் அண்ட் அதே மாதிரி வந்து யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற வேரியண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா
நாட் ஓமிக்ரான். ஓகேவா, இதுவரைக்கும் யூரோப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓமிக்ரான் வந்து ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜில் தான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இன்னமுமே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லியாக இருந்துட்டுருக்கிறது டெல்டா தான். டெல்டாக்கு எதிராக வந்து நம்ம வேக்சின்ஸ் போடணுங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான காமன் சென்ஸ். அண்ட் வேக்சின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வேக்சின் அதிகமாக போட்ட கண்ட்ரி சைனா, இந்தியா. அதுக்கு அடுத்து நீங்கள் 14 டேஸ் லாஸ்ட்டு 14 டேஸ் பார்த்தீங்கன்னா கூட இந்தியாவில் தான் இருக்கிறதுலே அதிகமாக வேக்சினேஷன் நடந்திருக்கு கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ். இப்போவுமே வந்து இங்கே வேக்சினேஷன் ஹெசிடென்சிங்கிறது ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குங்கிறது மனசுக்கு கஷ்டமான விஷயம் தான் இங்கே உள்ள. ஸோ பேஸ்ட் ஆன் ஆல் த ப்ரெடிக்ஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரிசர்ச் ஒர்க்ஸையும் நம்ம வச்சு பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கேசஸ் வந்து 2022 ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜான்லையோ பிப்ரவரிலேயோ. பட் அதனால் வந்து பெருசாக லாக்டவுன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்லை சீரியஸாக அட்மிட் ஆகிறவங்களோ கூட ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் அதனால் உயிர் போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு நெக்லிஜிபிள் நம்பராக தான் இருப்பாங்கங்கிறது இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இது வரைக்கும் ஓமிக்ரான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் உலக லெவலில் நாட் ஒன் கண்ட்ரி ஹஸ் ரிப்போர்ட்டட் ஓமிக்ரானால் இவங்க இறந்துட்டாங்கப்பா எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. விச் மீன்ஸ் நம்மளோட மெடிசன் டெவலப் ஆகிட்டு இருக்குது, நம்மளோட எதிர்ப்பு சக்தி பெட்டராக இருக்குது, ஓமிக்ரானும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மைல்டாக இருக்குது, வீக்காக இருக்குன்னு சொல்லுவேன்னா அதோட எஃபெக்ட் வந்து மைல்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நம்ம ஊரில் ஒரு 3rd wave அப்படின்னு ஒரு கேசஸ் ரைஸ் ஆனால் கூட ஒரு லாக்டவுன் வருமா, நம்ம எக்கனாமிக்கலாக அடி வாங்குவோங்கமான்னு கேட்டிங்கனால் ப்ராபப்ளி நாட் அப்படிங்கிறதா இந்த அர்த்தமான ஒரு விஷயம். அண்ட் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குனே தெரியாமல் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தன் பாய் மதன் கிருஷ்ணன், யூ ஆஃப் யூர் லவ் யூ ஆல், சியர்ஸ், ஹவ் எ கிரேட் டே, டேக் கேர், பாய், சியர்ஸ்.